வணக்கம் மக்களை, வெல்கம் டு ட்ரிபிள் சி. எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம். எல்லாருமே ஸ்வாக் வீடியோஸ் நிறையவே பார்த்துருப்போம். அதில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் எப்பயுமே டாப்பில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்வாக் செட்டிங்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் சில செலிபிரிட்டிஸை செலக்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒரே கொஸ்டினை திரும்பி கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது பிஎம்டபிள்யூ வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற கேள்வி தான் கேட்கப்பட்டது. ஒரு யூடியூபர் கிட்ட கேட்குறாங்க, அவர் சொல்கிறாரு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாக தான் ஆகும் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட போய் கேட்குறாங்க, அவர் சொல்கிறாரு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாவது ஆகும் ஒரு பிஎம்டபிள்யூ வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வரிசையில் கடைசியாக நம்ம ரத்தன் டாடா கிட்ட கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸாவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த யூடியூபர் ஷாக் ஆகி, ஏங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு ஏங்க இது வாங்க 5 இயர்ஸ் ஆக போகுது அப்படின்னு திருப்பி கேட்டப்போ அதுக்கு ரத்தன் டாடா சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க பிஎம்டபிள்யூ ஒரு பெரிய கம்பெனி தானே, அந்த கம்பெனி வாங்கிறதுக்கு அட்லீஸ்ட் 5 இயர்ஸாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்றவங்கலாம் வெறும் அந்த காரை வாங்குறதை பற்றி மட்டும் யோசிச்சு பதில் சொல்லிட்டு இருந்த சமயத்தில் நம்ம ரத்தன் டாடா பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியே வாங்குறதுக்கான ஐடியாவை தான் வச்சிருந்தாரு. மற்ற எல்லாருக்கும் பிஎம்டபிள்யூ வாங்குறதே ஒரு பிக் ட்ரீமாக இருக்கிற சமயத்தில் ரத்தன் டாடாக்கு அந்த கம்பெனியை வாங்குறதா ஒரு பிக் ட்ரீமாக இருந்திருக்கு. ஸோ ஆல்வேஸ் நீங்களும் ட்ரீம் பிக் அண்ட் க்ரோ பிக்.